வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண மந்திரி டெனிஸ் சுரனை வாகனத்தில் கட்டி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் கொண்டு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள். ஆரோக்கிய வாழ்வு முழச்சமூக மேம்பாடும் எனும் துணிப்பொருளில் விழிப்புணர்வு செயல் அமர்வு நடைபெற்றது. சீனா அதிநவீன ஏவுகணை சோதனை, அமெரிக்கா அதிர்ச்சி. சுழற்பந்தை விளையாட முடியவில்லை என்றால் இந்தியா செல்லாதீர்கள், ஆஸ்திரேலியாவிற்கு பீட்டர்சன் அறிவுரை. இனி விரிவான செய்திகள். வடக்கு மாகாண போக்குவரத்து சபை ஊழியர்கள் தமது போராட்டத்தையும் கோரிக்கையையும் இழிவுபடுத்திய வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனீஸ்வரனது உருவபொம்மையை யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் எரித்து எதிர்ப்பை வெளியிட உள்ளனர். நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபடும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் வாகன பவனியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்திற்கு சென்று தமது கோரிக்கையை செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிடம் முன்வைத்துள்ளனர். இன்று காலை யாழ் கோண்டாவில் போக்குவரத்து சாலை அலுவலகத்தில் ஒன்று கூடிய ஊழியர்கள் டெனீஸ்வரனது உருவபொம்மை வீதியோரத்தில் கட்டி தமது எதிர்ப்பை வெளியிட்டதுடன் தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளுடன் குறித்த உருவபொம்மையை ஊர்தியில் கட்டி பலாலி வீதியூடாக ஊர்வலமாக கொண்டு சென்று ஸ்டான்லி வீதியில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு மகஜர் ஒன்றையும் கையளித்ததுடன் தமது பிரச்சனைகள் தொடர்பாகவும் தெரிவித்தனர். ஊழியர்களது கோரிக்கை அடங்கிய மகஜரை செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் சார்பாக பெற்றுக்கொண்ட கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசுபதி சீவரத்னம், கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளர் கவன்னா வேலுமயிலும் குகேந்திரன் உள்ளடங்கிய முக்கியஸ்தர்கள் குறித்த பிரச்சினை தொடர்பாக செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வுகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தனர். ஆரோக்கிய வாழ்வும் உளச்சமூக மேம்பாடும் எனும் துணைப்பொருளில் விழிப்புணர்வு செயல் அமர்வு ஒன்று யாழ் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலர் தயானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கலாபூசணம் சிவனேஸ்வர ராஜா யோகாசன பயிற்சியின் முக்கியத்துவம் தொடர்பில் கருத்துரை வழங்கினார். நோயற்ற எமது வாழ்விற்கும் ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கும் யோகா பயிற்சி இன்றைய காலத்தில் முக்கியம் பெறுகின்றது. தொற்றும் மற்றும் தொற்றா நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய இளம் சமூகத்தினை பாதுகாக்கும் யோகாசன பயிற்சி அவசியமானது எனவும் கலாபூசணம் சிவனேஸ்வர ராஜா மேலும் தெரிவித்தார். இவ்யோகாசன விழிப்புணர்வு செயல் அமர்வில் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சீனா 10 அணுகுண்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் வல்லமை மிக்க நீண்ட தூர ஏவுகணை சோதனையை நடத்தியது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சீனா 10 அணுகுண்டுகளுடன் நீண்ட தூரத்திற்கு பறந்து சென்று எதிரியின் இலக்குகளை அழிக்கும் ஏவுகணையை கடந்த சில தினங்களுக்கு முன் சோதித்து பார்த்துள்ளது. இந்த ஏவுகணை மத்திய சீனாவில் உள்ள தையுவான் விண்வெளி ஏவும் மையத்திலிருந்து ஏவி பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை வெற்றி பெற்றதா இல்லையா என்பது குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இது பற்றி அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகனின் செய்தி தொடர்பாளர் கேர்கோஸ் தெரிவிக்கையில், சீனாவின் இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என குறிப்பிட்டார். சீனா சோதித்துள்ள ஏவுகணையின் பெயர் DF-5C ஆகும். இந்த ஏவுகணை சோதனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏனெனில் சீனா தனது ஆயுத தொகுப்பில் அணுகுண்டுகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே போவது இதன் மூலம் அம்பலத்துக்கு வந்துள்ளது. இது பற்றி சீன இராணுவ நிபுணர் ஒருவர் கூறும்போது டிரம்பை குறிவைத்து இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். இப்படி ஒரு சோதனை நடத்துவதற்கு சீன மத்திய இராணுவ ஆணையத்தின் முன் அனுமதியை பெற வேண்டுமாம். இந்த அனுமதியை பெறுவதற்கு ஓராண்டு காலம் ஆகும்.
எனவே சீனா முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராகி இந்த ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சுழற்பந்தை உங்களால் விளையாட முடியவில்லை என்றால் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்யாதீர்கள் என்று ஆஸ்திரேலியாவிற்கு பீட்டர்சன் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாதம் 23ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் ஆரம்பமாகின்றது. 4 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா வீரர்கள் எப்படி விளையாடுவார்கள் என்ற கேள்வி உள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா இந்தியாவில் வந்து விளையாடுவது குறித்து இங்கிலாந்து அணி துடுப்பாட்ட வீரர் பீட்டர்சன் கருத்து தெரிவிக்கையில், சுழற்பந்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை விரைவில் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களால் சுழற்பந்தை விளையாட முடியவில்லை என்றால் இந்தியா செல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் இந்தியாவிற்கு வரும்போது அதற்கென பயிற்சி எடுத்துக் கொள்வீர்கள். ஆஸ்திரேலியாவில் என்னால் சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக துடுப்பாட்ட வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும். யார் ஒருவர் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பந்தை உங்களால் எதிர்கொண்டு நல்ல நிலைமைக்கு வர முடியும் என்றால் 50 மைல் வேகத்தில் வீசும் பந்தை உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்று பீட்டர்சன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.